உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சந்தித்த வேளை, இன்று நாம் சந்திக்கப் போவது நாடகத்துறை சார்ந்த ஒரு கலைஞரை. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வீதி நாடகங்கள் தொடர்பாக நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு நாடக கலைஞரை சந்திக்கின்றோம். அவர் மாணிப்பாய்ந்து கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகின்றார். அதைவிட புத்தாக்க சிந்தனை உள்ள ஒரு நாடக வீதி நாடக குழுமம் ஒன்றை அவர் இயக்கி வருகிறார். பல்வேறுபட்ட அவருடைய விவரங்களை இந்த சந்தித்த வேளை ஊடாக நாங்கள் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திரு அருள்குமரன், வணக்கம். வணக்கம். முதலில் உங்களுடைய அந்த புத்தாக்க நாடக வீதி நாடக குழு ஒன்றை நீங்கள் இயக்கி வருகிறீர்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையில் நல்ல ஒரு விஷயம். இந்த நிகழ்வுக்கு வருகந்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் புத்தாக்க அரங்க இயக்கம் என்கின்ற நாட நிறுவனமானது என்னுடன் இணைந்து, எனது சகோதரர் குமரன் அவர்களுடன் இணைந்து இந்த அரங்க நிறுவனத்தை நாங்கள் 2010 ஸ்தாபித்திருந்தோம். பல்வேறுபட்ட நாடகத்துறை சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையிலே பிரதானமாக வீதி நாடகங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதற்குரிய காரணம் வந்து வீதி நாடகங்களினூடாக பல்வேறுபட்ட விழிப்புணர்வு சார்ந்த வகையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அந்த வீதி நாடக செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றோம். பொதுவாக நாடகம் என்கின்ற ஒரு கலையை ஒரு இடத்திற்கு வந்து ரசிக்கின்ற ஒரு காலம் இருந்தது. அரங்க நாடகங்கள் வீடுகளிலே செல்லுகின்றவர்கள் பல்வேறுபட்ட மன உளைச்சல்களோடு செல்வார்கள், பல தேவைகளோடு செல்வார்கள். அவர்களிடத்திலே இந்த வீதி நாடகங்கள் மூலமாக எவ்வாறான செய்திகளை சொல்ல முடியும், அது எந்த அளவுக்கு அவர்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறது? இல்லை, உண்மையிலே நாடகம் வந்து ஒரு மாற்றத்திற்குரியான ஒரு செயல்படிவம். ஒரு நாடகத்தினூடாக ஒரு செய்தி சொல்கின்ற போது அது காண்பியல் ரீதியான பெருமானம் என்கின்ற அடிப்படையில் அந்த சொல்லப்படுகின்ற செய்தி அந்த பார்க்கின்றவர்கள் மத்தியிலே சென்று சேர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. காலந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு அல்லது அந்த பிரச்சனைகள்லேருந்து மக்கள் விடுபட்டு கொள்வதற்குரிய அடிப்படையாக நாங்கள் இந்த நாடகம் என்கிற கலை வடிவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாடகத்தை தேடி வருகின்ற ஒரு கூட்டம் என்பதை தாண்டி மக்களை தேடி இந்த வீதி நாடகம் செல்கின்றது ஒரு மிக முக்கியமான வடிவமாக நான் பார்க்கிறேன். அந்த பிரச்சனை உள்ள மக்களை தேடி சென்று அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழிவகைகளை இந்த வீதி நாடகங்கள் மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் சார்ந்த வகையிலே நாங்கள் பல்வேறுபட்ட வீதி நாடகங்களை செய்திருக்கின்றோம். வாசிப்பு இன்றைய சூழ்நிலையிலே வாசிப்பு அருகி செல்வதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த வாசிப்பை மேம்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகளை மேற்கொள்ள முடியும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான் என்கின்ற திருவொளி நாடகத்தை நினைவில் பொது நூலகத்தோடு இணைந்து 2012 முதல் தடவையாக அரங்கேற்றியிருந்தோம். அது இன்றைக்கு ஏறத்தாழ 8 வருடங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு பிரதேசங்களிலே, யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே, சரசம நிலையங்களிலே, பொது இடங்களிலே, பொது வீதிகளிலேலாம் நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். இந்த நிகழ்த்துகளுக்கு ஊடாக ஒரு மாற்றம் நடந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்றால், அந்த இனிவில் பொது நூலகத்தோடு இணைந்து வேலை செய்த அந்த காலப்பகுதியிலே அந்த சிறுவர் வாசகர்களுடைய எண்ணிக்கை இந்த நாடக செயற்பாடு பின்னர் அதிகரித்த சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதனூடாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு நாடக செயற்பாட்டின் ஊடாக அவர்களுக்கு தேவையான விடயத்தை கொடுத்து ஒரு சமூக மாற்றம் சார்ந்த வகையில் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தண்டோரா போடுறதுன்னு சொல்லுவார்கள் பொதுவாக, ஒரு அந்த காலத்திலே அது என்ன ஒரு முறை போய் அந்த பறையடித்து மன்னர்களுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்ற தன்மை. ஆனால் யாழ் கல்வி சமூகத்திலே அல்லது யாழ்ப்பாண மக்களுடைய வாழ்வியல் எண்ணவியல் அடிப்படையிலே கலைஞர்களுக்கே பொதுவாக அவ்வளவாக பெரிதாக மதிப்பு இல்லை. அது நாடக கலைஞர்களாக இருந்தாலும் வாத்திய கலைஞர்களாக இருந்தாலும் பெரிதாக மதிப்பு இல்லை. ரோட்டு ரோட்டாக அவங்க போய் நாடகம் நடிக்கிறாங்கள். அப்போ அந்த துறையில் ஈடுபடுகின்ற கலைஞர்களுடைய செல்ஃப் சர்டிஃபிகேஷன், அது ஆத்ம திருப்தி, எங்களுக்கு மக்களிடத்திலே ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. நாங்கள் ஒரு கலைஞர்கள், நாங்கள் வீதி நாடக குழு கலைஞர்கள் என்று அவர்கள் நெஞ்ச நிமித்தி பெருமிதப்படக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்கிறது என்று நம்புகிறீர்கள்.
நிச்சயமாக என்னவென்று சொன்னால், ஒரு நாடக செயற்பாடு என்பது எப்போதுமே மக்களுக்கான. ஒரு கலைஞனுடைய மிக முக்கியமான பணி மக்களுக்காக சேவை செய்தல். மக்களுக்காக சேவை செய்கின்ற போது அவனுக்கிடையே ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது. அதே போன்று அந்த கலைஞன் அளிக்கின்ற அளிக்கையை பார்க்கின்ற போது மக்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது. அப்போ இதில் விடயம் என்னவென் சொன்னால், அந்த கலைஞனுக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலான ஊடாட்டம் தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிட்டீர்கள், ஆரம்ப காலத்திலே பறையடித்து ஒரு செய்தியை சொல்வார்கள். அதே போன்று எங்களுடைய நாடக செயற்பாடுகள் நாங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போதும், அந்த கிராமத்தை நோக்கி நகர்கின்ற போது அந்த கிராமத்து மக்களுக்கு இந்த இடத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறப்போகின்ற இந்த செய்தியை எங்களுக்கு இந்த பறையடித்தல் அல்லது வாத்திய கருவிகளை இசைப்பதன் ஊடாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். தெரிவித்த ஒரு இடத்திலே அந்த மக்களை கூடுவதற்குரிய சூழ்நிலை உருவாக்கப்பட்ட பின்னர் தான் இந்த செய்தியை நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த பகிர்ந்து கொள்கின்ற போது இந்த நீண்ட நெடிய அனுபவத்திலே நாங்கள் கண்டுகொண்ட விடியம் என்னென்னு சொன்னால், அந்த மக்கள் அந்த கலையை ரசிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த மக்கள் அந்த கலையினூடாக ரசிப்பினூடாக அந்த மாற்றத்தை நோக்கி நகர்வதற்குரிய சூழ்நிலையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், வாசிப்பதால் மனிதன் புறநடுமடைகின்றான் என்கிற திருவள்ளி நாடகத்தை நிகழ்த்துகின்ற போது அந்த மாற்றம். அதே போன்று நாங்கள் வேள்விசன் நிறுவனத்தினுடைய அனுசரணையோடு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தோம். அப்போ சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு என்கின்ற போது அந்த சூழலை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும், இல்லை சூழலிலே பொது இடங்களிலே குப்பையை கொட்டுதல், அது தொடர்பான தரப்பிடிப்புகள் அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பற்றையெல்லாம் நாடகங்களூடாக நாங்கள் நகைச்சுவை கூடாக சொல்வதுண்டு. எங்களுடைய நாடக வடிவத்தினுடைய மிகப்பெரிய பலமாக மக்களுக்கு கண்டுகொண்ட விடயம் நகைச்சுவை கூட சொல்லுவேன். எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் நகைச்சுவை கூட சொல்கின்ற போது இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்குரிய வழிவகை அதிகமாக இருக்குன்னு நினைக்கின்றேன். ஏனெனில் எங்களுடைய வாழ்வு புலத்துக்குள்ளே பெரும்பாலும் துயரமும் வலியும் வேதனையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே மக்களை சிரிப்பு நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சிரிப்பினூடாக அவர்களுடைய உள ரீதியிலே மாற்றம் அல்லது அவர்களுடைய மனங்களிலே ஒரு மகிழ்வு ஏற்படும். அந்த மனங்களில் ஏற்படுகின்ற மகிழினூடாக அவர்கள் மாற்றத்தை நோக்கி நகர்வதற்குரிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய அரங்க குழு வந்து நகைச்சுவையை முதன்மைப்படுத்திய வகையின் ஊடாக அரங்க வடிவத்தை கொண்டு செல்கின்றோம். அதிலே ஒரு செய்தியை நான் சொல்ல வந்த விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்களை நாங்கள் அளிக்கைகளை மேற்கொள்கின்ற போது அந்த நாடகம் நிறைவடைந்த பின்னரே அந்த தங்களுடைய சூழலை தாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அங்கே இருந்த இளைஞர்கள் ஜோதிகள் எல்லோரும் இணைந்து அந்த சூழலை தூய்மைப்படுத்தியிருந்தார்கள். அது அண்மையில் நாங்கள் கோப்பாய் பகுதியிலே கவதானித்தோம். கோப்பாய் தான் நினைக்கிறேன், அங்கே அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் தாங்களாகவே முன்வந்து இந்த வெள்ளத்துக்கு பின்னரான வெள்ளத்துக்குரிய காரணங்கள் பற்றின முன் யோசனைகள், அது அதில் நம்ம திருப்பியும் வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எங்கள் கிராமத்தை நாங்களே சுத்தப்படுத்துவோம், அது நீங்கள் சொல்வது போல் இந்த வீதி அரங்க நாடகங்கள் ஊடாக வந்திருக்கக்கூடிய பெறுபொருள் உண்டாக நாங்கள் கருதலாம். அதைத்தான் நான் கேட்ட வந்து என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஐந்து வகையான யக்கியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த ஐந்து வகையான யாகங்களை செய்தால்தான் ஒரு மனித பிறப்பு பூர்த்தி செய்யப்படும் என்று நான் கம்பபாரதி அவர்கள் ஒரு முறை ஒரு உரையில் அதை சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கடவுளர்களுக்கு, முனிவர்களுக்கு, சித்தர்களுக்கு, பிதர்களுக்கு, மனிதர்களுக்கு என்ற ஐந்து வகையான யாகத்தை ஒருவன் தான் வாழுகின்ற வீட்டிலே செய்கின்ற போது அவனுடைய வாழ்க்கை முழுமை பெறுகிறது. இப்போ நீங்கள் சொல்வது போன்ற கலை திருப்தி, இப்போ இந்த வகையான வீதி நாடகங்களுக்கான ஸ்பான்சர்ஸ், உங்களுக்கான முதலீடுகள், இப்போ ஒவ்வொரு வகையும் இப்போ இப்போது உள்ள சூழ்நிலையில் கிளைமேட்டோன் என்றது மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. உலகத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பை ஒரு மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்போ கிளைமேட்டோன் செயற்பாடுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன வகையான நுட்பங்களை கையாள முடியுமோ அதை செய்கிறார்கள். நான் அறிகிறேன், உங்களுடைய போன்ற அந்த வீதி நாடக குழுவும் இவ்வாறான செயற்பாடுகளை மக்களிடத்து விட்டார். நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த ஆத்ம திருப்தி என்கின்ற அடைவு மட்டும், அதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள்? நல்ல கேள்வி இது. அந்த ஆத்ம திருப்தி என்கின்றது ஒரு ஒரு கலைஞனுடைய மிக முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால், அந்த சமூகத்திற்கு ஏதோ வகையில் ஒரு நல்ல விடயத்தை செய்யலாம். அதை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஐந்து விடயங்கள் பற்றி குறிப்பிட்டீர்கள். அப்போ ஆரம்பத்தில் சித்தர்களாக இருக்கணும், இல்லை ஞானிகள் அல்லது சமய அறிஞர் ஆறாம் இருக்கட்டும், அவர்களுக்குன்ற ஒரு தேவை தாங்கள் நினைப்பதன் ஊடாக இந்த சமூகத்துக்கு ஒரு திருப்தி வர வேண்டும். இப்போ நாங்கள் நாடகத்துறை சார்ந்து செயற்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த சமூகம்
காலங்காலமாக ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல்வேறு துறை சார்ந்தவர்களும் பல்வேறுபட்ட வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் நாடக கலைஞர்கள் என்ற அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழி வகையாக என்னத்தை மேற்கொள்ள முடியுமோ என்கிற சிந்தனையோடு செல்கின்றோம். அந்த சிந்தனை எங்கள் கண்ணெதிரே காணுகின்ற போது எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. அந்த திருப்தி எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுத்துகின்றது. ஒரு நேரடியாக வீதி நாடகம் என்கின்ற போது மிக நெருக்கமாக அந்த பார்வையாளர்களை நாங்கள் சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்போ சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கேன் அந்த தெருவழி கலைஞனும் அந்த மக்களும் நேரடியாக சந்திக்கின்ற அந்த இடைவெளி இல்லாத அந்த தன்மையில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது. அதைத்தான் நான் திருப்தியாக கருதி கொள்கின்றேன்.